வடமாகாண சபையில நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உண்மையிலே வந்து ஒரு நீண்ட போராட்டம் உட்பாடு நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம். சிவாஜிலிங்கம் அவர்கள் தீர்மானத்தை முன்மொழித்த பொழுது அந்த தீர்மானத்தை திசை திருப்பதற்காக கூறப்பட்ட ஒரு சில கருத்துக்களையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கோம். இன அழிப்புத்தான் நடந்திருக்கிறதாக நாங்கள் கூற முடியாது, அது பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று ஒரு சில சட்டத்தரணிகள் என்று கூறக்கூடியவர்கள் தனக்கு வழங்கின ஆலோசனைகள், குறிப்பாக வந்து சுமந்திரன் எனக்கு கொடுத்த ஆலோசனை பிரகாரம் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் இது இன அழிப்புக்கு சமமானது என்ற அளவுக்கு திருவுபடுத்தி தான் இதுக்கு முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவருடைய அந்த துணிச்சலான முடிவுக்கு உங்களுடைய வரவேற்பும் பாராட்டுகளும் தெரிவிக்க வேண்டும். தாமதித்து கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானமாக இருந்தும் கூட இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிற அதே சமயம் இது உண்மையிலே நேர்மையாக இந்த அடிப்படையில் செயல்படுறதுக்கு முதலமைச்சரும் வடமாகாண உறுப்பினர்களும் ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களும் தயாரென்றால் இந்த செயல்பாடுகளுக்கு நேரெதிராக செயல்படுபவர்களை ஓரம் கட்டி அவர்களை அகட்டி முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலோ வேற ஒருத்தருடைய தலைமையிலே இந்த நிலைப்பாடுகளை வலியுறுத்தி முன்னுக்கு போக தயாரென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவ்வகையான ஒரு தலைமைக்கு நம்முடைய முழு ஆதரவையும் வழங்குறதுக்கு தயாரென்ற மட்டுமல்ல நாம் இணைந்து செயல்படுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்.